கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord. இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வருகின்ற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். We greet all of you who have attended the first evening of this convention in the name of the Lord Jesus Christ. இந்த மாலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக ஆதியாகமம் 50:24 வாசிப்போம். For our meditation this evening, shall we turn to Genesis chapter 50 and read verse 24. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி. Said unto his brethren, I die, and God will surely visit you and bring you out of this land and the land which he swore to Abraham, to Isaac, and to Jacob. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேரத்தில் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து கூறின ஒரு வார்த்தையை தான் நாம் இங்கு வாசிக்க கேட்டோம். We heard about the final words that Joseph spoke to his brethren when his life was departing from him. யோசேப்புக்கு தன்னுடைய மரணத்தை குறித்து ஒரு நிச்சயம் இருந்தது. Joseph had an assurance about his death. ஆகினால் அந்த கானானில் தான் அடக்கமணப்படுவேன் என்கிற ஒரு நிச்சயம் உள்ளவனாக இருந்தான். He was sure that he would be buried in Canaan. ஆகினாலே தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னான், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். Therefore he said unto his brethren, God will surely visit you. எரிமியாவிலே யோசேப்பு பரிசுத்தத்தை பாதுகாத்து பரிசுத்தத்துக்காக ஜீவித்து தேவனுடைய வசனத்தினால் புடமிடப்பட்டு கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்தை அவன் தன்னுடைய ஜீவியத்தில் பாதுகாத்து ஓட்டத்தை முடித்தவர். Joseph was a person who preserved his holiness and who lived for holiness, and he was tried according to the word of God, and he preserved his holiness as he ended his race. இப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். Now Joseph tells his brothers, God will surely visit you. மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவனுடைய சந்திப்பு அவசியமானது. In human life, every man or woman needs a visitation from God. வாழ்க்கையில் மனிதன் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறார். Man meets many problems in day-to-day life. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது மனிதன் பல தீர்மானங்கள் எடுக்கக்கூடியவனாய் மாறிவிடுகிறார். When confronted by many problems, man is driven to make many decisions. மனிதன் கஷ்டத்தை சந்திக்கிற நேரத்தில் வாழ்க்கை எதற்கு என்று அவன் சிந்திக்கக்கூடியவனாக கூட மாறிவிடுகிறான். When faced with difficulties, he even tends to think that why is this life for? ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் படிக்கும்போது, When we read Genesis chapter 16, ஆகார் என்கிற பெண் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை சந்திக்க ஆரம்பித்தாள். A woman by name Hagar, she started to face certain difficulties in life. அவளுக்கு வீட்டில் நிம்மதி இல்லை. She did not have rest in her home. என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. She did not know what to do. ஆகையினால் அவள் முடிவெடுத்தால் இனி இந்த வீட்டில் வாழக்கூடாது. So she decided not to live in that house anymore. என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியாது, ஆனாலும் இந்த வீட்டில் இனி வாழ முடியாது. She did not know what to do further, but she came to that conclusion that she cannot remain in that house any longer. அவள் வீட்டை விட்டு ஓட ஆரம்பித்தாள். She started to run away from that house. அறியாமலே வாழ்க்கையில் மனிதன் பிரச்சனைகளை சந்திக்கும் போது எப்படி எப்படியெல்லாமோ தீர்மானங்கள் எடுக்கிறார். Beloved ones, when man is confronted by difficulties and problems in life, he makes mysterious decisions. தாவீது வாழ்க்கையில் கஷ்டத்தை சந்திக்கும் போது, when David faced certain difficulties in life, அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். He made a decision. எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் பறந்து போய் இளைப்பாறுவே. If I had wings of a dove, I would fly away and rest. பறந்து போகிற ஒரு வாழ்க்கை உண்டு. There is a life of flying. அதுதான் நித்திய இளைப்பாறுதல். And that is eternal rest. கஷ்டத்தை அனுபவிக்கும் போது சிறகிருந்தால் பறந்து போகலாமே என்று அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். But when he faced difficulties, he started thinking on these lines, if I had wings of a dove, I can go fly away and rest. ஆகா வாழ்க்கையில் கஷ்டத்தை சந்தித்த போது, when ஆகார்
when Hagar faced difficulties in life, veete vittu aval purappattaal, she left her house. Ini inda veetil vaala ennal mudiyadhu, I cannot live in this house any longer. Arumiyana devude pillaye, beloved child of God, unnudaiya vaazhkaiyil kashtangal varumbodhu nee enna mudivedukkirai? When you face difficulties in life, what decisions do you make? Oru vele inge vandirukkira nee enna nilavarathodu vandirukkirai? Perhaps you who have come here, what state are you in? Unnudaiya vaazhkaiyil nimmadhi unda? Do you have a peace in your life? Unnudaiya vaazhkaiyil sandosham unda? Do you have joy in your life? Unnudaiya vaazhkaiyil ilaippaarthal unda? Do you have rest in your life? Devan unnodu pesinaar. God spoke with you. Naan thirumbavumaga unnai srishtippen. I will recreate you. Andavar unnodu pesinaar. Naan thirumbavumaga unnai srishtippen. The Lord spoke to you saying, I will recreate you. உன்னை தேவன் சிருஷ்டிக்க தேவன் உன்னை சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. For the Lord to create you again, it is essential for God to visit you. தேவனுடைய சந்திப்பு உனக்கு அவசியமாக இருக்கிறது. You need a visitation from God. ஒருவேளை இந்த கன்வென்ஷன் கர்த்தர் உன்னை சந்திக்கிற நேரமாக இருக்கலாம். Perhaps this convention is the time of visitation from God. தேவன் மனுஷனை சந்திக்கும் போது வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகத்தான் செய்யும். When God visits man, his life will definitely undergo a change. அன்றைக்கு ஆகார் வீட்டை விட்டு ஓடும்போது, when Hagar was running away from her house, கர்த்தருடைய தூதன் அவளை சந்தித்தார். The angel of the Lord met her. கர்த்தருடைய தூதன் அவளை சந்தித்து, ஆகாரே, சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கு இருந்து வருகிறாய், எங்கு போகிறாய் என்று இரண்டு கேள்விகள் கேட்டார். The angel of the Lord met her and asked her two questions. When camest thou and whither wilt thou go, Hagar, Sarai's maid? ஒரு கேள்விக்கு தான் ஆகாருக்கு பதில் சொல்ல முடிந்ததை ஒழிய இரண்டாவது கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. Hagar could answer only one of those two questions. She could not answer the other. என் நாச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன் என்று அவள் பதில் சொன்னாள். She said, I flee from the face of my mistress Sarai. எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டதற்கு பதில் சொன்னாள். எங்கு போகிறாய் என்று சொன்னதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. She answered the questions from where you come, but she could not answer the question, where are you going? அவளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Because she is living her life in a hopeless state. தேவன் சந்திப்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நம்பிக்கை உண்டாக்கும் முடியாக. God visits a man in order to create hope in his life. இன்றைக்கு நீ பிரச்சனையோடு வந்திருக்கலாம். உன்னுடைய பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். You have come here with many problems, but in the midst of those problems, the Lord is visiting you. கர்த்தர் உன்னை சந்திக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகத்தான் வேண்டும். When the Lord visits you, definitely there must be a change in your life. அன்றைக்கு யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொன்னான், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். On that day, Joseph told his brethren, surely the Lord will visit you. சந்திப்பார் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானானுக்கு உங்களை வழி நடத்தி கொண்டு போவார். He did not stop with saying God will surely visit you. He went on to say he will take you to that land of Canaan which he swore unto your forefathers Abraham, Isaac and Jacob. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை சந்திப்பாரே, ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கையாக தான் மாறும். Beloved child of God, if the Lord visits you, your life will become a life full of hope. தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கிறது, அதுதான் எழுப்புதல். When God visits a man, something happens in his life and that is called revival. அந்த எழுப்புதல் உண்டாகும் முடியாக தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வல்லமையும் அந்த மனுஷனை சந்திக்க கூடியதாக இருக்கிறது. God's word and God's power visits that man in order to create that revival in his life. Akinaltan Yatragamum 4:30-31. Exodus chapter 4 verses 30 and 31. கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஆரோன் மோசே சொன்ன வார்த்தைகள், அந்த அற்புதங்கள் நடப்பித்த போது ஜனங்கள் விசுவாசித்தார்கள். மெய்யாகவே கர்த்தர் ஜனத்தை சந்தித்தார். When Aaron spoke all the words which the Lord had spoken unto Moses and did the signs in the sight of the people believed and they believed that the Lord had visited the children of Israel. தேவன் மனுஷனை சந்திக்கும் போது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. When God meets his people, his power and his word start working.
அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. And that is what transforms the life of a man. ஆனால் இங்கு நாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? But what do we read in the word here? அவர்கள் தலை குனிந்து வணங்கி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். They bowed their heads and worshiped. அருமையாவிலே அவர்கள் தலை குனிந்து வணங்கி பணிந்து கொண்டார்கள். They bowed their heads and worshiped. அதாவது தங்களை தாழ்த்தி தெய்வத்தை ஆராதிக்க அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். It is an indication of them humbling themselves and surrendering themselves to worship God. ஆகாரே கர்த்தருடைய தூதன் சந்தித்து ரெண்டு கேள்விகளை கேட்டபோது, when the angel of the Lord met Hagar and asked two questions, ஒன்றுக்கு தான் பதில் சொல்ல முடிந்தது. She could answer only one of those. மற்றதற்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. She had no answer for the other question. இன்னும் அவளுடைய ஜீவியம் மாற்றப்படவில்லை. Her life had not undergone a change. ஆகினால் தூதன் சொன்னான், நீ உன் ஆச்சார் அண்டைக்கு போய் அடங்கி இரு என்று சொன்னார். Therefore the angel said, you return to thy mistress and submit thyself under her hands. நான் உன் சந்ததியை இப்படி எல்லாம் மாற்றுவேன் என்று அவளோடு பேசினார். And he spoke with her saying that I will change your generation like this. ஆகார் சொன்னார், என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொன்னார். Hagar said, I have seen here him that seeth me. ஆண்டவருக்கு ஒரு பேர் வைத்தார், நீர் என்னை காண்கிற தேவன். And she gave a name to the Lord saying, thou God seest me. ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். She tells the Lord, thou God seest me. ஆண்டவர் தன்னை காண்கிறார் என்கிற அறிவு இருந்ததே ஒழிய ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் ஆகாருக்கு இல்லை. She had this understanding that God sees her, but she did not have the fear of God. ஆகினால் தான் அவள் தலைவனின் வணங்கவும் இல்லை ஆண்டவரை பணிந்து கொள்ளவும் இல்லை. Therefore she did not bow her head, she did not worship God. தன்னை தாழ்த்தி சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து தெய்வத்தை ஆராதிக்க அவளுக்கு மனம் இல்லாமல் போய்விட்டது. She was unwilling to humble herself and yield herself to the truth and to worship God. ஆகினால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் இல்லாமல் போய்விட்டது. Therefore there was no change in her life. பரிமையாவிலே நம்மை தேவன் சந்திக்கிற நேரம் உண்டு. Beloved ones, there is a time of visitation from God. வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்திக்கும் போது ஏதேதோ முடிவெடுக்கிறோம். When we face many problems in life, we take many decisions. அந்த முடிவெடுத்து கிரியை செய்கிற நேரத்தில் தான் தேவனுடைய சந்திப்பு உண்டாகிறது. When we arrive at conclusions and want to work, we must have an encounter with God. இன்றைக்கு எந்த நிலவரத்தில் வந்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை சந்திக்க கூடியதாக இருக்கிறது. No matter with what a state of life you have come here, the word of God is visiting you today. தேவனுடைய சந்திப்பு திரும்பமாக உங்களுக்குள் உண்டாகும்போது, when you have once again the visitation of God, தேவன் திரும்பமாக உங்களை சிருஷ்டிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே உங்களை சிருஷ்டிப்பார். He will recreate you as he spoke to you that he will recreate you. உன்னை தேவன் சிருஷ்டித்ததை மற்ற ஜனங்கள் காண வேண்டும். And others must be able to see that the Lord has recreated you. உன்னை தேவன் சந்தித்ததை மற்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Others must understand that God has visited you. ஏதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. Something has happened in this person's life. ஏதோ தேவனுடைய சந்திப்பு அவனுக்கு உண்டாயிருக்கிறது. He has had a visitation from God. ஏதோ தேவன் அவனுக்கு ஏதோ ஒரு வேலையை செய்திருக்கிறார். God has done some work in him. அந்த மனிதனுக்குள் இப்படிப்பட்ட மாறுதல் இருக்கிறதே என்று சொல்லத்தான் வேண்டும். Others must be able to spot certain changes in you and speak about that. நாம் ஆதியாகமம் 26வது அதிகாரத்துக்கு வரும்போது, when we come to Genesis chapter 26, அன்றைக்கு ஈசாக்கு ஒரு பிரச்சனையை சந்திக்க கூடியவனாக இருந்தான். There we find Isaac confronting a problem. ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. There was a famine. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. And apart from the famine that happened in the days of Abraham, now Isaac has a famine. அருமையாவிலே இந்த பஞ்ச நேரத்தில் ஈசாக்கு ஆபிரகாமை போல அவனும் தேசத்தை விட்டு புறப்பட ஆரம்பித்தான். And like Abraham, Isaac also departed from his homeland when he faced that famine. அங்கு கர்த்தருடைய வசனத்தில் படிக்கிறோம், பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு அவன் போனான் என்று வாசிக்கிறோம். And we read in the word of God that he went to the king of the Philistines who was Abimelech to a place called Gerar. அந்த நேரத்தில் தான் தேவனுடைய சந்திப்பு ஈசாக்குக்கு உண்டாயிற்று. There the Lord had a visitation, Isaac had a visitation from the Lord. ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, the Lord appeared unto Isaac. அவர் அவனோடு பேசினார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று சொன்னார். He said, go not down into Egypt, dwell in the land which I shall tell you. அருமையாவிலே ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்.
Isaac obeyed the word of the Lord dearly beloved. அந்த தேசத்தில் தானே அவன் வாசம் பண்ணினா. He dwelt in that land itself. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். The Lord said I will be with you. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். He said I will bless you. உனக்கும் சந்ததி யாவுக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். And he said I will give this land to you and to your seed. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். He also told him that I will fulfill the promise that I made to Abraham. தேவனுடைய சந்திப்பு கிடைத்தபோது ஈசாக்கு என்ன செய்தான்? When Isaac had an encounter with God, what did he do? அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கேயே இருந்து விட்டான். He obeyed the word of the Lord and stayed there itself. அருமையாவே அவனுக்குள் இருந்த கீழ்ப்படிதல், the obedience that was in him dearly beloved, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏது உள்ளவனாய் மாற்றிற்று. It made him worthy to receive God's blessings. அவனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நீ தேசத்திலேயே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். The Lord told him, "Sojourn in this land and I will bless you." அதுபோல கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். And as per his word, the Lord blessed Isaac. அங்கு 12வது வசனத்தில் படிக்கிறோம், அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலன் கொண்டான் என்று வாசிக்கிறோம். We read in verse 12 that Isaac sowed in that land and received in that same year 100-fold because the Lord blessed him. அருமையாவே அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் பொறாமைப்பட ஆரம்பித்தார்கள். The people of that land started envying Isaac. அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாயிற்று. To such an extent the Lord's blessing was upon him. இப்படி ஈசாக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். Now Isaac was blessed by the Lord. அடுத்து பெலிஸ்தர்கள் ஆபிரகாம் மரித்த பிற்பாடு அவன் தோண்டின துறவுகளை தூர்த்து போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. We find that the wells which Abraham had digged after his death, the Philistines stopped them and filled them with earth. அப்பொழுது அந்த ஈசாக்கு திரும்பமாக அந்த இடத்தில் அவன் துறவு தோண்ட ஆரம்பித்தான். And Isaac digged again the wells of water. அப்படி ஈசாக்கு துறவு தோண்டின போது அங்கு சுரக்கும் நீரூற்றை கண்டான் என்று வாசிக்கிறோம். When Isaac's servants digged in the valley, they found a well of springing water. அப்பொழுது அந்த கேராரூர் மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் எங்களுடையது என்று அவனோடு வாக்குவாதம் பண்ணினார். The herdmen of Gerar did strive with Isaac's herdmen saying the water is ours. அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகினார் அந்த துறவுக்கு அவன் பெயர் வைத்தான், ஏசேக் என்று பெயர் வைத்தான். He called the name of that well Esek because they strove with him. அருமையாவே அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆனால் ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணவில்லை. They strove contented with Isaac but Isaac did not do that. அந்த துறவுக்கு அவன் ஏசேக் என்று பெயர் வைத்தாலும் அவன் வாக்குவாதம் பண்ணினது நிமித்தம் அதை விட்டுவிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் துறவு தோண்டினான். Though he named it Esek because they strove with him, he left that well and he went to another place and digged a well. அங்கு துறவு தோண்டினார்கள், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். And the herdmen of Gerar also contented with Isaac for that. அதற்கு சித்னா என்று பெயர் வைத்தான். And he called it Sitna. இப்பொழுது இங்கும் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். They contended for this also. ஆனால் ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணவே இல்லை. Isaac did not strive with them. அருமையாவே ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணவே இல்லை. Isaac never had a debate with them. அந்த இடத்தை விட்டு அவன் புறப்பட்டு போனான். He left that place also. இன்னொரு இடத்தில் துறவு தோண்டினான். He digged a well in the third place. அப்பொழுது கர்த்தரே இடம் உண்டாக்கினார், பழுகுகிறதற்கு இடம் உண்டாக்கினார் என்று அவன் விளங்கி கொண்டான். And he understood the Lord had made room for him to be fruitful in the land. அன்றைக்கு அவன் பெயெர்செபாவுக்கு போனான் என்று வேதத்தில் படிக்கிறோம். We find that on that day he went to Beersheba. பெயெர்செபா என்று சொல்லுகிறது ஒரு உடன்படிக்கை ஆணை என்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. Beersheba is a place of covenant. அருமையாவே அவன் பெயெர்செபாவுக்கு போனான். Beloved ones, he went to Beersheba. கர்த்தர் அவனுக்கு தரிசனம் அளித்தார். The Lord appeared to him there. நான் ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். Because of Abraham, I will surely bless you. என்னுடைய அவர் சொன்னார், தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். The Lord appeared unto Isaac the same night and said, I am the God of Abraham, thy father. பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். Fear not, for I am with thee and will bless thee and multiply thy seed for my servant Abraham's sake. அருமையாவே ஈசாக்குடைய வாழ்க்கையில்
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற அனுபவம் இருந்தது. In Isaac's life he had this experience of obeying the word of the Lord. வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவம் அவனுக்கு இல்லாமல் இருந்தது. He did not have the nature of entering into arguments. நம்முடைய இயேசு வாக்குவாதம் பண்ணுகிறவர் அல்ல. Jesus is not one who argues. எரிமியாவிலே இப்பொழுது ஈசாக்கை வெறுத்து தள்ளினவர்கள். Those who hated Isaac, அந்த ஈசாக்கே நீ எங்களோடு இருக்க வேண்டாம், எங்களை விட்டு போய்விடு என்று அவனை துரத்தினவர்கள். Those who drove away Isaac saying you need not dwell with us, depart from us. இப்பொழுது அவனை தேடி வந்ததாக கர்த்தருடைய வசனத்தில் படிக்கிறோம். We read in this word of God that now the same people have come searching after Isaac. அதனாலே அங்கு அவர்கள் வந்து ஈசாக்கை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. They came to the place where Isaac was and they said unto Isaac, ஈசாக்கு சொன்னான், நீங்கள் தான் என்னை துரத்தி விட்டீர்கள், இப்பொழுது ஏன் என்னிடத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். Isaac says unto them, wherefore come ye to me seeing that ye hate me and have sent me away from you. அங்கு 28வது வசனத்தை நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read in verse 28? கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். We saw certainly that the Lord was with thee. கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். We saw certainly that the Lord was with thee. தேவனுடைய சந்திப்பு உனக்கு உண்டானது உண்மையானால், if it is true that you have a visitation from God, உன்னை காண்கிற மனுஷர்கள் உன்னிடத்தில் காண்கிறது என்ன? Those who see you, what will they see in you? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனால் சந்திக்கப்பட்ட மனுஷன்தான், ஆனால் மனுஷர் உன்னிடத்தில் காண்கிறது என்ன? Beloved child of God, it is true that you are a person who has had an encounter with God, but what do other people see in you? ஈசாக்கிடத்தில் வந்தவர்கள் சொன்னார், வெறுத்தவர்கள் ஈசாக்கை தேடி வந்தார்கள். Those who hated Isaac, they came in search of Isaac and they told him, அருமையாவிலே நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். We saw certainly that the Lord was with thee. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறது. Today many families are divided. ஒருவரை ஒருவர் பகைத்து இன்றைக்கு பல வருடங்களாய் பகையோடு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். They hate each other and they are reminding with that hatred for years together. பெந்தெகோஸ்திலே தான் கல்யாணம் கட்டுவேன் என்று பிடிவாதமாக இருந்து கேட்டினால் ஒரு மாசத்திலேயே இப்படி ஆகிவிட்டது. They were very stubborn about getting married in a Pentecostal family. The marriage took place all right, but in a month's time இப்படி கலங்குகிறவர்கள் பலர் உண்டு. There are many people who are troubled like this. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பகைத்தவர்கள் ஈசாக்கை தேடி வந்தார்கள். Those who hated Isaac came in search of him. உன்னுடைய குடும்பத்தில் பிரிவினைக்கு காரணம் என்ன? What is the reason for division in your family? நாம் ஆதியாகமத்தில் படிக்கும்போது, when we read in the book of Genesis, அருமையாவிலே ஆபிரகாம் இந்த மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். We find that there was a contention between Abraham's shepherds and Lot's herdmen. இரண்டு பேரும் சகோதரர்கள் தான். Both were brothers. ரெண்டு பேருடைய மேய்ப்பருக்கும் இப்பொழுது வாக்குவாதம் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. Now there is a strife between Abraham's herdmen and the Lord's herdmen. ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணினார் என்றல்ல, ரெண்டு பகுதியிலும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. The word of God did not say that one party entered into a strife. Both were striving. அதை டீல் பண்ணது சரியா டீல் பண்ணாததுனால ரெண்டு பேரும் பிரிய வேண்டியதாகிவிட்டது. Because the matter was not properly dealt with, both were separated. உன் குடும்பம் பிரிய காரணம் என்ன? What is the reason for the separation in your family? ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுகிறீர்கள். Both of you strove. வாக்குவாதம் உண்டாகிற இடத்தில் பிரிவுதான் உண்டாகிறது. When wherever there is a strife and an argument, there is a separation. தேவனுடைய சந்திப்பை அனுபவித்த ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணவில்லை. Isaac, who had an encounter with God, did not enter into such a strife or contention. அருமையாவிலே அவன் வாக்குவாதம் பண்ணவே இல்லை. He never contended. நம்முடைய இயேசு வாக்குவாதம் பண்ண மாட்டார். Jesus also will not argue. ஆகையினால் தான் மத்தேயு 12வது அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கும்போது, that is why we read in Matthew's Gospel chapter 12 and verse 19. அவர் வாக்குவாதம் பண்ணவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை வீதியில் கேட்பதும் இல்லை. We read there, he shall not strive nor cry, neither shall any man hear his voice in the streets. இன்றைக்கு பெந்தெகோஸ்தே குடும்பங்கள் எத்தனையோ குடும்பத்தில் போடுகிற சண்டை வெளியே மற்றவர்கள் வித்தியாசமான விதத்தில் கேட்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. Today we find that in many Pentecostal family, the quarrels that they are involved in, people are hearing it as a strange voice. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவம் இருக்க கூடாது. Therefore beloved child of God, you must not have this habit of striving. அவர்களுக்கு ஏதோ தெரிந்தது என்று எண்ணிதான் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள்.
they are entering into arguments thinking that they know something after all. சில வாக்குவாதங்கள் வெளிய போய் யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ண மாட்டார்கள். Some will not go and argue with the outsiders. உள்ளே தங்க கூட இருக்கிறவங்க கிட்டயே வாக்குவாதம் பண்ணிக்கொள்வார். They will keep arguing with those who are with them. இவர்கள் எல்லாரும் ஒரே சிந்தை உடையவர்கள் தான், ஆனால் அவர்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டு. All these were like-minded people, but there was a contention amongst them. இயேசு சில சத்தியங்களை சொல்லி கொடுத்த போது, when Jesus taught certain truths, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 52வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, when we read John's Gospel chapter 6 and verse 52, அன்றைக்கு இயேசு அங்க அவர்களை பார்த்து சில சத்தியங்களை சொல்லி கொடுத்த போது அந்த சத்தியத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. When Jesus was speaking certain truths to them, they could not accept it. ஆகினால் அவர்கள் தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணி கொண்டார்கள். The Jews therefore strove among themselves. என்ன இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பேசுறாரு? What this man is speaking all this? அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, நீ பிரசங்கத்தை கேட்கும்போது எத்தனை நாள் உன்னுடைய இருதயத்தில் இந்த வார்த்தை வந்திருக்கிறது? When you hear the messages from God, how many days did this word proceed from your heart? என்ன இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பேசுகிறார்? What this preacher is speaking like this? அவர்கள் தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். They strove among themselves or within themselves. அவர்கள் தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். They strove within themselves. அந்த வசனத்தை வாசி. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். They strove among themselves. அருமையாவுளே, இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் பண்ணிக் கொள்கிறார்கள். Beloved ones, today many are striving within themselves. நீ ஏதோ உனக்கு தெரிந்தது போல நினைத்து, என்ன இவர் இப்படி பேசுகிறார், அப்படி பேசுகிறார், இது எப்படி இப்படி இப்படி கொடுக்க முடியும், இப்படி எல்லாம் வாக்குவாதம் நடக்கிறது. They think that they know something and they are arguing, entering into debate, saying what this person is speaking like this, how can this happen? இந்த வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவம் உனக்குள் இருப்பதன் காரணம் என்ன? What is the reason for this habit of striving or arguing to remain? வருஷங்கள் பல ஆயிருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி உனக்கு இல்லை. You might have many years of experience, but you don't have spiritual growth. உனக்கு வருஷங்கள் பல ஆயிருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. You might have many years of experience, but you don't have spiritual growth. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை சந்தித்தது உண்டானால் உன்னுடைய ஜீவியத்தில் உண்டான மாறுதல் என்ன? Beloved ones, if it is true that the Lord has visited you, what is the change that you see in your life? உன்னை காண்கிற மனுஷர் உன்னிடத்தில் என்னத்தை காண்கிறார்கள்? What do the people who see you see in your life? மெய்யாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டோம். Truly we saw that the Lord was with you. வெறுத்தவர்கள் சொன்ன சாட்சி. This is the testimony given by the haters of Isaac. ஒருவேளை இதுவரையிலும் வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவம் தப்பு என்பதை நீ உணராமல் இருந்தா, perhaps if you have not realized that this habit of arguing is wrong, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை சந்திக்கிறது. Today the word of God meets you. உனக்குள் இருக்கிற அந்த வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவத்தை தலை வணங்கி ஆண்டவரை தொழுது கொண்டு அறிக்கை செய்து விட்டு விடுவாயாக. Bow down, worship God, confess it, that the habit of arguing in me is wrong and forsake it. ஆகாரே போல் கர்த்தருடைய சந்திப்பு வரும்போது தாழ்த்த முடியாமல் இருக்க வேண்டாம். Don't remain without humbling yourself when God visits you like Hagar did. Aha, தன்னை தாழ்த்தவில்லை. Hagar did not humble herself. ஆனால் அடங்கி இருந்தவுடன் போனாள். But she went in order to submit herself to her mistress. ஆனால் சுபாவத்தில் மாறுதல் இல்லை. But no change in her character. அவள் அவள் பிள்ளையும் சேர்ந்து பரியாசம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். And she and her child together became mockers. இரக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டது. She came to a place where she could not find mercy. வீட்டை விட்டு துரத்தப்பட்டாள். She was chased away out of the house. ஆண்டவருடைய இரக்கம் எப்படி நமக்கு உண்டாகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். You must understand how the mercy of God comes upon us. அந்த இரக்கத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We must also understand how are we making use of that mercy. அருமையாவே, ஈசாக்குடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல் உண்டாயிற்று. Beloved ones, there was a great change in the life of Isaac. பார்க்கிற ஜனங்கள் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டார்கள். The people who saw him understood that the Lord was with him. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதை மற்றவர்கள் காண்கிறார்களா? Are others able to see that the Lord is with you? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? What does the word of the Lord say? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். The Lord was with Joseph. ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, when we read from Genesis chapter 39, அவனுடைய எஜமான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை கண்டான். His master saw that the Lord is with Joseph. எப்படி அவன் கண்டான்?
How did he see that? அவன் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். Because the Lord made everything that Joseph did to prosper. அருமையான தேவனுடைய பிள்ளை நீ செய்கிற எல்லாம் வாய்க்கிறதா? Beloved child of God, does everything that you do prosper? கர்த்தரோடு கூட இருப்பாரேனால் நீ செய்கிறது எல்லாம் வாய்க்கும். If the Lord is with you, everything you do will prosper. யோசேப்புடைய எஜமான் கண்டான். The master of Joseph saw that avan seigiradellam kathar vaakya panukkar. He saw that the Lord is making everything he does to prosper. Kathar avanodu kuda irukkar. The Lord is with Joseph. Unnodu kuda kathar irundal nee seigiradellam vaaikkum. If the Lord is with you, everything you do shall prosper. Indikku unnodu tholilil pala nashtangalin kashtangalin sandithu dhaan inga vandirukkaya. Today you have you come here having met many difficulties and losses in your business? Nee seigiradellam unakku vaaikka kudiyadhaaga irukkirada? Or does everything you do prosper? யோசேப்பு செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கியம் பண்ணினார். The Lord made everything that Joseph did to prosper. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா? Today is this happening in your life? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னை தாழ்த்த வேண்டும். Beloved child of God, you must humble yourself. உனக்குள் வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவம் இருக்கவே கூடாது. You must not have the spirit of arguing or entering into strifes. வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவம் இருந்தால் நீ இருளில் தான் நடந்து கொண்டிருக்கிறாய். If you have that habit of arguing, you are still walking in the darkness. ஆகினால் நமக்குள்ள வாக்குவாதம் இருக்கவே கூடாது. So we must not have strivings amongst us. ஆகினால் பகலில் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க வேண்டும். So we must walk uprightly as those who walk in the day. Romans 13:13 la vaasikkumbodhu, when we read in Romans chapter 13 and verse 13, kaliyattum veriyum vesithanamum kaamavigaramum vaakkuvaadamum poraamaiyum ullavargalai nadavaamal pagalile nadakkiravargal pola seerai nadakkadavom. Kathudi vasanam sollugirathu, vaakkuvaadam pannugiravargalai nadavaamal pagalil nadakkiravargal pola seerai nadappom. The word of the Lord says, let us walk honestly or uprightly as in the day without a striving. Aginale pagalil nadakkiravul pole seerai nadandal vaakkuvaadam panna maattom. So if we walk honestly as in the day, we will not strive. Indrikku nammil aneegar pagalil nadakkiravul pole nadakkavilla. Today many of us are not walking as though in the day. Indrikku palarum irulil nadakkiravul pole than nadandhu kondirukkirar. Many of us are walking as though we walk in the darkness. Irulil nadakkiravunukku nambikkai illa. Those who walk in the darkness, they don't have any hope. Irulil nadakkiravan than pogira idam innadendru ariyaadirukkiran endru aandavudey vasanam solugirar. The word of God says that he that walketh in darkness does not know where he goes. வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவம் இருக்கிறவர்கள் பகலில் நடக்கிறவர்கள் போல நடப்பதில்லை, அவர்கள் இருளில் நடக்கிறார்கள். Those who have this habit of striving, they are not walking honestly as in the day, they are walking in the darkness. ஏன் அவர்களால் சீராய் நடக்க முடியவில்லை? Why are they not able to walk honestly or uprightly? அவர்களுக்கு சரியான ஆவிக்குரிய பலன் இல்லை. Because they don't have a proper spiritual strength. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை படிக்கும்போது, when we read 1 Corinthians chapter 3 verse 1 to 3, அங்கு 3வது வசனத்தில் வாக்குவாதம் பேதகங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்று அங்கு வாசிக்கிறோம். We read in verse 3 that there are strifes and divisions and envying among you. அகினால் அருமையானவர்களே, அவர்களுக்குள் வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவம் இருந்தது. Beloved ones, there was this habit of striving found in that church. காரணம், அவர்களுக்கு பலம் இல்லை. Because they did not have strength. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக காணப்பட்டார்கள். They were babes in Christ. இன்னும் பால் குடிக்கிறவர்களாக தான் இருக்கிறார்கள். They are still babes feeding on milk. அவர்களுக்கு போஜனத்தை கொடுக்க முடியவில்லை. He could not give meat to them. அது அவர்களுக்கு ஜீரணமாகிறதில்லை. They could not digest it. ஏனென்றால் குழந்தையாய் தான் இருக்கிறார். Because they are still children. அருமையாவே, நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி தேவை. Beloved ones, we need spiritual growth. வருஷங்கள் பல ஆகலாம், ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாவிட்டால் வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவம் நமக்குள் இருக்கும். We might be growing in our experience in the amount of years, but if we don't have spiritual growth, we will be spiritually babes. We will be striving. தேவனுடைய சபையை குறித்து பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? What does St. Paul say about the church of God? 1 Corinthians 11th adhigaram 16th vasanathai padikkumbodhu, when we read 1 Corinthians chapter 11 and verse 16, oruvan vaakkuvaadam panna manadhai irundal engalukkum devudey sabaikkum appadi patta valakkam illai endru ariyakadavan. But if any man seem to be contentious, we have no such custom, neither the churches of God. Nee devudey sabaiyaga irupayanal வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவம் உனக்குள் இருக்கவே கூடாது. If you are the church of God, you will not have this spirit of contention.
அகினால் வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவங்கள் நம்மை விட்டு அகற்றப்படத்தான் வேண்டும். So this character of contention and strife must be removed from us. நீ வாக்குவாதம் பண்ணும்போது கர்த்தர் உன்னை விட்டு விலகி நிற்கிறார். When you contend, the Lord is departing himself from you. அகினால் தான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அன்றைக்கு மோசேயை பார்த்து சொல்லும்போது நான் உங்களோடு கூட வர மாட்டேன். That is why about the children of Israel the Lord spoke to Moses on that day, I will not come with you. அந்த நேரத்தில் நான் விலகி இருப்பேன் என்று சொல்கிறார். He said I will depart myself. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்தின போது, on that day when the children of Israel offered sacrifices to Lord, அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை. The Lord did not accept it. ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், நீங்கள் எனக்கா பலி செலுத்தினீர்கள்? The Lord is asking a question, did you offer your sacrifices to me? ஆண்டவர் விலகி போகும்போது அந்த பலி தேவனுக்கு செலுத்தின பலியாக அங்கீகரிக்கப்படவில்லை. When the Lord departs from us, the sacrifices that we offer are not accepted as those offered to God. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 42வது வசனத்தை படிக்கும்போது அவ்விதமாகத்தான் வாசிக்கிறோம். When we read Acts chapter 7 and verse 42, we read about that. எனக்கு நீங்கள் அந்த பலியை காணிக்கை செலுத்தினீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். The Lord questions them, did you offer sacrifices to me? தேவன் அவர்களை விட்டு விலகினார். The Lord departed from them. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உன்னை வாழ்க்கையில் உன்னை விட்டு விலக கூடாது. Beloved child of God, the Lord must not depart from you in your life. அநேகருக்கு கர்த்தர் தங்களை விட்டு விலகி போகிறதை அறிய முடியவில்லை. Many are not able to perceive that the Lord is departing from them. சிம்சோன் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் முன்போல உதறி போட்டு எழும்பினான் என்று வேதம் சொல்கிறது. Samson as usual tried to get up, not realizing that the Lord had departed from him. அவனை விட்டு தேவன் விலகி விட்டார். But the Lord had already departed from him. ஆனால் அது அவனுக்கு தெரியவில்லை. But he did not realize that. இன்றைக்கு பலருக்கு இது விளங்காத ஒரு காரியமாக தான் இருக்கிறது. Today this is something many are not able to perceive. ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறதை நாங்கள் கண்டோம். We saw that the Lord is with Isaac. நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை நாங்கள் கண்டோம். Surely we saw that the Lord was with you. இது அவனை வெறுத்தவர்கள் பகைத்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை. This is the word which the haters of Isaac told him. அகினால் அவனோடு ஐக்கியப்படும்படியாக இப்பொழுது தேடி வந்தார்கள். Now they came to be joined with Isaac once again. நாம் ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். We have come to the last days. நமக்கு ஒரு சரியான ஐக்கியம் தேவை. We need a proper fellowship. பகை நம்மை விட்டு நீங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Hatred must be removed from us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள் இருக்கிற இந்த வாக்குவாதம் பண்ணுகிற சுபாவத்திலிருந்து நீ விடுதலை பெற்றுக் கொள்வாயாக. Beloved child of God, be delivered from this spirit of contention that is in you. கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லவர். The Lord is able to deliver you. கர்த்தருடைய சந்திப்பு உனக்கு ஒரு விடுதலை உண்டாக்கும். The encounter from God will create a deliverance in you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சந்திப்பார். Surely the Lord will visit you. இந்த எகிப்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். The Lord will deliver you from this Egypt. வாக்குத்தத்த மண்ணின கானானுக்கு கொண்டு போவார். He will take you to the promised land, Canaan. அருமையான தேவனுடைய பிள்ளையே, விடுதலை நிச்சயம். Beloved child of God, deliverance is sure. இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உன்னை சந்திப்பது உண்மையானால் இந்த சுபாவத்தில் கர்த்தர் உனக்கு விடுதலை தருவது நிச்சயம். If it is true that the Lord is visiting you through these words today, the Lord is sure to give you deliverance from that character. நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். We must be delivered. நம்மை காண்கிறவர்கள் நம்மோடு கர்த்தர் இருக்கிறதை காண வேண்டும். Those who see us must see that the Lord is with us. கர்த்தனமோடு கூட இருப்பாரேனால் அதே போல பலன் வேறு ஒன்றுமே இல்லை. If the Lord is with us, there is no such strength. கர்த்தர் விலகின போது சிம்சோன் பலட்சியப்பட்டு போனார். When the Lord departed from Samson, he became weak. அருமையாவிலே, கர்த்தர் விலகின போது சிம்சோன் பலட்சியப்பட்டு போனார். When the Lord departed from Samson, dearly beloved, he became weak. அருமையான தேவனுடைய பிள்ளை, வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட கஷ்டத்தோடு நாம் வந்திருக்கிறோமோ கர்த்தர் நம்மை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். Beloved, no matter in what state of life we have come here, the Lord is one who visits us and blesses us. அவர் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற கர்த்தர். He is the Lord who gives you a peace and joy. உடைந்த வாழ்க்கையை உண்டாக்குகிற கர்த்தர். He is the Lord who unites the broken lives. பிரிவினை அகற்றி ஐக்கியத்தை உண்டாக்குகிற கர்த்தர். He is the Lord who removes divisions and creates unity. பகையை மாற்றி சந்தோஷத்தை உருவாக்குகிற கர்த்தர். He is the Lord who changes enmity and creates joy. ஆகினால் நம்மை காண்கிறவர்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை காணட்டும். So let those who see us see that the Lord is with us. கர்த்தர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன் என்கிற ஒரு தீர்மானம் நமக்குள் உண்டாகட்டும். May we have a decision that I will obey whatever the Lord tells me. ஈசாக்கு பிரச்சனையின் மத்தியில் தான் கர்த்தர் அவனை சந்தித்தார்.
When Isaac was in the midst of a problem only, the Lord met him. அவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போகாதே, இங்கேயே இரு என்று சொன்னார். The Lord told him, don't go down to Egypt, remain here. ஏன் பஞ்சத்தில் அவனை அழிக்க முடியாகவா? Why was it to destroy him in the famine? அந்த பஞ்சத்தில் அவனை கொன்று போட முடியாகவா? To kill him in the famine, was it? இல்லை, அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்த முடியாக. No, to strengthen his faith. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நீ கீழ்ப்படிவாயானால் உன்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவார். Beloved child of God, if you obey, the Lord will build up your faith. அந்த விசுவாசம் தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். And that faith will enable you to possess, inherit the blessings. ஒருபோதும் உனக்கு தீமை செய்கிற கர்த்தர் அல்ல. The Lord is never the one who will do evil to you. கர்த்தர் ஒரு நாள் உனக்கு தீமை செய்யவே மாட்டார். The Lord will not do evil to you any day. இன்றைக்கு நீ ஏன் உன்னுடைய கஷ்டத்தில் பல விதத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்க வேண்டும்? Today, why are you troubled in many ways amongst your problems? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்க வேண்டும் என்று ஏன் நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? Why are you questioning that, why is this happening in my life? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Beloved child of God, the Lord is with you. அதை மற்றவர்கள் காணட்டும். Let others see that. ஆகினால் உன்னுடைய சுபாவத்தில் ஒரு மாறுதல் உண்டாகத்தான் வேண்டும். For that there must be a change in your character. உன்னுடைய சுபாவம் கட்டி எழுப்பப்படத்தான் வேண்டும். Your character must be built up. பெந்தெகோஸ்தில் பல வருடங்கள் இருப்பது மேன்மை அல்ல, சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். It is not a great thing to remain in Pentecostal fellowship for many number of years, but it is important that your character be changed. சுபாவம் கட்டி எழுப்பப்பட்டால் தான் நம்பிக்கையை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். Only if your character is built up, you can inherit your hope. ஆகினால் தான் ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்தாலும் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு பொறுமை அவசியம் என்று எபிரேயர்கள் பாசிக்கிறோம். That is why we read in the epistle to the Hebrews that even though a man does the will of God, for him to inherit the promise, he needs patience. இந்த பொறுமையை உருவாக்க முடியா தேவன் பல பாதைகளை கொண்டு போகிறார். In order to create this patience, the Lord leads us through many paths. 115th சங்கீதத்தில் கர்த்தர் யோசேப்புக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரையிலும் அது அவனை புடமிட்டது என்று வாசிக்கிறோமே. We read in Psalm that the word of the Lord tried Joseph till what he promised was fulfilled in him. அருமையாவுள்ள கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரையிலும் அது அவனை புடமிட்டது என்று அங்கு வசனம் சொல்கிறது. We read in the word of God that the word of God tried Joseph till what he spoke was fulfilled in his life. அவனுக்குள் என்ன புடமிடப்பட்டது? What did he try? அவனுடைய சுபாவம் புடமிடப்பட்டது. His character was tried. நல்ல பரிசுத்தவான் தான். He was a saint, good saint. ஆனாலும் பொறுமை இல்லை. But he did not have patience. அருமையாவுளே, அவனுக்குள் அந்த பொறுமையை உருவாக்கும் முடியாக சில பாடுகள். So God permitted certain sufferings in order to create that patience in him. இதுவரை கர்த்தரை நம்பி ஜீவித்த மனிதன், till now he was a man who trusted in the Lord. ஒரு நாள் தன்னுடைய கஷ்டத்தை மனுஷரிடத்தில் சொல்ல ஆரம்பித்து விட்டான். One day he started speaking about his difficulties to man. அவன் என்றைக்கு தன்னுடைய கஷ்டத்தை மனுஷரிடத்தில் சொல்ல ஆரம்பித்தானோ கஷ்டங்கள் அவனுக்கு அதிகரிக்க ஆரம்பித்தது. On the day that he started speaking about his difficulties to man, sharing his sufferings with man, his problems started to increase. ஆதியாகமம் 40th அதிகாரத்தில் சிறைச்சாலையில் இரண்டு பேர் சொப்பனம் கண்டு கலங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி அதெல்லாம் நிறைவேறக்கூடியதாக இருந்தது. In Genesis 40 we see two fellow prisoners had dreams on the same night and Joseph interpreted those dreams and it happened likewise in their lives. அப்பொழுது பானபாத்திரக்காரனுக்கு சொல்லுகிற பதில் நல்லதாக இருந்தது. அவனை பார்த்து சொன்னான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னையும் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சிறைச்சாலைக்கு வரக்கூடிய விதத்தில் நான் எந்த தப்பும் பண்ணவில்லை. அங்கு ஆதியாகமம் 40:14-15 வசனத்தில் நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். And when the butler's dream, the interpretation of it was good, he told him that when you are restored to your position, you must remember me and speak about my matter to Pharaoh, because I have not done anything wrong to come here. We read about that in Genesis chapter 40 and verse 14. என் காரியத்தை ராஜாவிடத்தில் சொல்லி என்னை இந்த இடத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும். You must make mention of me unto Pharaoh and bring me out of this prison. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். If the son shall set you free, you shall be free indeed. மனுஷர்கள் உங்களை விடுதலை ஆக்க பிரயாசப்பட்டாலும் மனுஷரால் முடியாது. Even if men try to set you free, they cannot do that. ஆகினால் தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். That is why we read in John's gospel. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். None can receive anything except it be given to him from heaven.
அருமையாவிலே பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். Except it be given from heaven, none can receive anything. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:27 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். We read that in John chapter 3 and verse 27. யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். Except it be given to him from heaven, he cannot receive anything. எதுனால நமக்கு மேல இருந்து தான் வரணும். Whatever it is, it has to come from above. அங்கிருந்து வரலனா நம்ம ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. If it does not come from heaven above, you cannot receive anything. ஆகினால் நமக்கு வானம் திறக்கப்பட வேண்டும். So heavens must be open for us. நமக்கு வானம் திறக்கப்பட வேண்டும். Heavens must be open for us. பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். Must be given from heaven. அது விடுதலையாக இருக்கட்டும். விடுதலையும் தேவன் கொடுத்தால் தான் விடுதலை. If it be deliverance, God has to deliver you, and only that will be true deliverance. Joseph vidudalikai manishane saandu konda, but Joseph leaned upon man for his deliverance. Ippolavu kaalo aandavare saandu vandavan dhaan. All these years he was only dependent on God. அவனுக்கு பொறுமை இல்லை என்கிறது அந்த நிமிஷம் வெளிப்படுத்தினது. That one second revealed that he was not patient. அந்த கொஞ்ச நேரம் வாயை திறக்காமல் இருந்திருப்பானேயானால், if he had not opened his mouth for that a little time, அன்றைக்கே விடுதலை கிடைச்சிருந்திருக்கும். He would have been delivered right on that day. இந்த பானபாத்திரக்காரன் ராஜா விடுதல் போய் சொல்லி இருப்பான். This butler would have gone and mentioned about Joseph to Pharaoh. சிறைச்சாலையில் ஒரு மனுஷன் இருக்கிறான், விசேஷமான மனுஷன். Oh, there is a very special person in the prison. அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன். He is a man of God. ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். The Lord is with him. எல்லா அந்தரங்கங்களையும் வெளிப்படுத்துகிறார். He is revealing all secrets. கருகலான காரியங்களை எல்லாம் அவன் வெளிப்படுத்துகிறார். He is making mention of dark things. அப்படி யோசேப்பை புகழ்ந்து சொல்லி இருப்பான். He would have reported about Joseph to Pharaoh. ஆனால் 2 வருடம் பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைக்கவே இல்லை. But the butler did not remember Joseph for 2 years. அவருடைய சிந்தையில வரவே இல்லை. Joseph did not come to his mind at all. அருமையாவிலே இதுதான் அவனை புடமிட ஆரம்பித்தது. This was the thing that tried Joseph. நான் ஆண்டவரை நம்பி ஜீவித்தவன், இன்றைக்கு அறியாமல் நான் அந்த மனுஷனிடத்தில் என் காரியத்தை சொல்லிவிட்டேனே. Oh, I am the one who trusted upon the Lord and lived, but now out of ignorance I have told my difficulties to this man. Daniel's book chapter 6, when we read in Daniel's book chapter 6, raja daniel vidivike manadaga irundu suryan astamikku mattum prayasapattan. The king was trying hard to set Daniel free, and he was laboring till the sunset. அருமையாவுடைய சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டான். 14 வாசிக்கிறோம். We read in verse 14 that he was striving till sunset. முழு தேசத்தையும் ஆளுகிற ராஜா. A king who ruled over the whole land. அந்த ராஜாவால கூட தானியேலை விடுவிக்க முடியவில்லை. Even that king could not deliver Daniel. சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டான், முடியாமல். நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவிப்பார். He labored till the going down of the sun to deliver him, and when he could not, he said that your God whom you serve continually will deliver you. அருமையானவர்களே, நம்முடைய சுபாவம் உருவாக்கப்பட வேண்டும். Beloved ones, our character must be formed. ஆண்டவர் நம்முடைய சுபாவத்தை கட்டி எழுப்பக்கூடியவர். The Lord is the one who creates our character. சுபாவம் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் கூட இருக்கிறதை மனுஷர்கள் காண்பார்கள். As our character gets builded up, people will see the Lord is with us. அடுத்து நாம் யோவான் அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13 படிக்கும் போது, when we come to Acts of the Apostles chapter 4 verses 13, அங்கு பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். We see that the people saw the boldness of Peter and John as they speak. படிப்பறிவு இல்லாதவர்கள், unlearned men, பேதமையானவர்கள், ignorant men. இப்படி எல்லாம் இவர்களை பற்றி அறிந்து, they knew that they were unlearned and ignorant. அவர்கள் பேசுகிறதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். And they wondered looking at their words. அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். They knew that they had been with Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னை காண்கிறவர்கள் உன்னில் என்னத்தை காண்கிறார்கள்? Beloved ones, those who look at you, what do they see in you? தைரியமாய் சத்தியத்தை சொன்னார்கள். They speak the truth boldly. அங்கு நாம் 8 வசனத்திலிருந்து படிக்கும் போது, when we read from verse 8, அருமையாவிலே, நீங்கள் கொலை செய்த இயேசு, you killed that Jesus. அருமையாவிலே, தைரியமாய் பேசினார்கள். He spoke boldly.
அவர்கள் பேசின தைரியத்தை பார்த்தபோது, when they saw the boldness of Peter and John, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். They took knowledge of them that they had been with Jesus. இன்றைக்கு மற்றவர் மத்தியில் சத்தியத்தை சொல்ல உனக்கு தைரியம் உண்டா? Today do you have the boldness to share the gospel with others? சுவிசேஷத்தை சொல்ல உனக்கு தைரியம் உண்டா? Do you have the courage to share the gospel, the truth with others? எத்தனை இடத்தில் சுவிசேஷத்தை சொல்ல நீ வெட்கப்படுகிறாய்? How much are you ashamed to share the gospel with others? Yesuvin paadugalai patti unakku solla dhairiyam illaye. You don't have that boldness to speak about the sufferings of Jesus. Unakkaga patta paadugalai unakku dhairiyama eduthu solla mudiyavillaye. You are not able to speak boldly the sufferings that he underwent for you. படிப்பறிவில்லாதவர்கள், பேதமையானவர்கள், uneducated people, ignorant people, அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் தான், பேதைகள் தான், ஆனால் இவ்வளவு தைரியமாய் பேசுகிறார்கள். They were unlearned and ignorant, but they spoke very boldly. அவர்கள் அந்த தைரியத்தை கண்டார்கள். The others looked at that boldness. மற்றவர்கள் இவர்கள் பேசுகிற அந்த தைரியத்தை கண்டார்கள். Others saw the boldness with which they spoke. இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். They have been with Jesus. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, நீ தேவனுடைய பாதத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயனா? If you are a child of God sitting at the feet of God, நீ இயேசுவோடு இருப்பாயனா? If you are with Jesus, உனக்கு அந்த தைரியம் வரும். You will have that boldness. இயேசுவோடு இருக்கிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா? Do you have that experience of being with Jesus? அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற அனுபவம் உனக்கு இருக்கிறதா? Do you have that experience of tearing at his feet? இன்றைக்கு மற்றவர்கள் உன்னை காண்கிறது என்னத்தை காண்கிறார்கள்? Today when others look at you, what do they find in you? அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்றவர்கள் இன்னைக்கு உன்னை காண்கிறது என்னத்தை கண்டு கொண்டிருக்கிறார்? Beloved, when others look at you, what do they find in you? அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் இயேசுவோடு இருக்கிற அனுபவம் தேவை. Beloved ones, we need the experience of being with Jesus in our lives. நீ இயேசுவோடு இருப்பாயானால் மற்றவர்கள் உன்னில் அந்த தைரியத்தை காண்பார்கள். If you are with Jesus, the others will see that boldness in you. இந்த தைரியத்தை மட்டுமல்ல, not only that boldness, உன்னுடைய முகம் பிரகாசித்திருப்பதை காண்பார்கள். They will also see that your face is shining. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 29-30 வசனங்களை படிக்கும் போது, when we read Exodus 34 verses 29 and 30, அங்கு மோசே மலைக்கு போயிருந்தார். Moses had been to the mount. ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். He was dwelling with God. ஆண்டவரோடு உறவாடிக் கொண்டிருந்தார். He was communing with God. ஆண்டவர் மோசேயோடு பேசினார். The Lord spoke with Moses. மோசே தேவ சத்தத்தை கேட்டான். Moses was hearing God's voice. தேவ சத்தத்தை கேட்கும்போது மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. When Moses heard the voice of God, his face shone. அது மோசேக்கே தெரியவில்லை. Moses was not seen there. வசனத்தை வாசிக்கும்போது தெளிவாக வாசிக்கிறோம். The word of God clearly states that. ரெண்டு வசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே முகம் பிரகாசித்திருந்தது. The face of Moses shone. தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு பேசினார். When he was in the presence of God, the Lord spoke with him. நீ தேவ சமூகத்தில் இருப்பது உண்மையானால், if it is true that you are in God's presence, இயேசுவின் பாதத்தில் இருப்பது உண்மையானால், if it is true that you are at the feet of Jesus, நீ ஜெபத்தில் தேவனோடு உறவாடுகிறது உண்மையானால், if it is true that you are communing with God in prayer, கர்த்தர் உன்னோடு பேசத்தான் செய்வார். The Lord will indeed speak to you. கர்த்தர் உன்னோடு பேசும்போது, when the Lord speaks to you, உன்னுடைய முகம் பிரகாசிக்கும். Your face will shine. அது உனக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். Perhaps you might not know it. ஆனால் மற்றவர்கள் அதை கண்டார்கள். But the others saw it. Aaron kandaan, mulu israelarum kandargal. Aaron and the whole Israel saw that. Avargal Moseyin mugam prakashithirpadai kandu kitta varavilla. And seeing the face of Moses shining, they did not come near to him. Arimiyana devunde pille, beloved child of God, unakku deiva satyam kekkira anubavam irukkirada? Do you have the experience of hearing God's voice? Andavarodu nee irukkira anubavathai புதுப்பித்துக்கொள்ளத்தான் வேண்டும். You must renew the experience of being with God. திரும்பவும் உன்னை சிருஷ்டிப்பேன் என்று சொன்னாரே. He said, I will recreate you. உன்னை சந்திக்கிறார். He visits you. இந்த வார்த்தையின் மூலம் உன்னை சந்திக்கிறார். Through this word he is visiting you. திரும்பவும் உன்னுடைய ஜெப வாழ்வை சிருஷ்டிக்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். He wants to recreate your life of prayer. நீ ஆண்டவரோடு உறவாடுகிற மனுஷனாக இருக்கத்தான் வேண்டும். You must be a man communing with God. நல்ல ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கத்தான் வேண்டும். You must be a good man of prayer. மற்றவர்கள் முகத்தை பார்க்கும்போது, when others see your face, என்னையா உனக்கு என்ன துக்கம் என்று உன்னை பார்த்து கேட்கவே கூடாது. They must not say, oh, what is the matter, why are you sad? ஏன் இப்படி துக்கமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கவே கூடாது. Why are you so sad? They should not ask at you. என்ன நடந்தது? ஒரு கலக்கத்தோடு நிற்கிறீர்கள் என்று கேட்க கூடாது. Why are you troubled? What happened?
அருமையான தேவனுடைய பிள்ளை, உன் முகம் பிரகாசித்திருக்க வேண்டும். Beloved child of God, your face must shine. எத்தனை பேருடைய முகம் பிரகாசித்திருக்கிறது? How many of your faces are shining? உன்னை காண்கிறவர்கள் என்ன இன்னைக்கு புதிய ஒரு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்களே, என்ன உங்களுக்கு என்ன நடந்தது என்று எத்தனை பேர் உன்னை பார்த்து கேட்கிறார்கள்? How many of you look at you and say, why are you so enthusiastic? What happened? நீ எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்? To what extent are you experiencing God's presence? எந்த அளவுக்கு உன்னுடைய ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது? To what extent is your prayer life being built up? நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னாரே. You will call unto me and I will answer you, the Lord said. அவர் இன்றைக்கும் மறுஉத்தரவு கொடுக்கிற தேவனாக தான் இருக்கிறார். Even today he is an answering God. அவர் இன்றைக்கும் உன்னோடு பேசுகிற தேவனாக தான் இருக்கிறார். Even today he is a God who speaks to you. நம்மில் எத்தனை பேர் தேவ சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறோம்? How many of you are hearing the voice of God? எரேமியாவிலே மோசேயோடு கர்த்தர் பேசினார். Beloved ones, the Lord spoke to Moses. அவனுடைய முகம் பிரகாசித்திருந்தது. His face shone. நீ தேவ சத்தம் கேட்பாயானால் உன்னுடைய முகம் பிரகாசிக்க தான் செய்யும். If you will hear the voice of God, your face will also shine. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய முகம் இருள் அடைந்திருக்க கூடாது. Your face must not be darkened. அழுகிறதினாலே என் முகம் அழுக்கடைந்தது. Because of tears my face was dirty. அழுகிறதினாலே என் முகம் அழுக்கடைந்தது. Because of my tears my face was dirty. உன்னுடைய கண்ணீரின் வாழ்க்கையை மாற்றும்படியாய் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். The Lord wants to change your life of tears. நீ சரியான ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புவாயானால் உன்னுடைய கண்ணீரின் வாழ்க்கை மாற்றப்படும். If you will really build up your prayer life, your life of tears will be changed. உன்னை பார்க்கிறவர்கள் உன் முகம் பிரகாசித்திருப்பதை காண்பார்கள். Those who see you will see that your face is enlightened. என்ன நடந்தது? They will ask what happened. என்ன இன்றைக்கு இப்படி ஒரு புதிய உற்சாகம் என்று கேட்பார்கள். What is this new enthusiasm? அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, கர்த்தருடைய சந்திப்பு உனக்கு உண்டானது உண்மையானால், if it is true that you have had an encounter with God, ஜீவனத்தில் ஒரு மாறுதல் உண்டாகத்தான் வேண்டும். There will be a change in your life. உன்னை காண்கிற மனுஷர்கள் உன்னில் விசேஷமான காரியங்களை காணத்தான் வேண்டும். People who look at you will must see special things in you. அதற்காகத்தான் கர்த்தருடைய சந்திப்பு. That is the sign of the visitation of God. அகினால் கர்த்தருடைய சந்திப்பு உண்டாகும்போது, so when a visitation from God occurs, நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கத்தான் வேண்டும். We must humble and yield ourselves. ஆகாரை போல் தாழ்மை இல்லாதவர்களாய், ஒப்புக்கொடுக்க முடியாதவர்களாய் நாம் காணப்பட கூடாது. Like Hagar, we should not lack the humility to surrender ourselves. நம்மை காண்கிறவர்கள் நம்மில் என்னத்தை காண்கிறார்கள்? Those who look at us, what do they see in us? ரெண்டு ராஜாக்கள் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கும் போது, 2 Kings chapter 4 verse 9. நம்மிடத்தில் எப்பொழுது அப்படியே நாகமான், ரெண்டு ராஜாக்கள் 4:9, 2 Kings 4:9. அவன் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். Behold, now I perceive that this is an holy man of God which passeth by us continually. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, நீ எத்தனை வீடுகளுக்கு போகிறாய்? You go to many houses, isn't it? என்னெல்லாம் பேசிக்கொண்டு வருகிறாய்? You speak many things, isn't it? அவர்கள் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? What do they tell about you? நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். I perceive that this is an holy man of God which passeth by us continually. உன்னுடைய வார்த்தை உன்னை பரிசுத்தவான் என்று விளங்க பண்ணுகிறதா? Do your words reveal that you are a holy man of God? உன்னுடைய நடக்கைகள் உன்னை பரிசுத்தவான் என்று விளங்க பண்ணுகிறது. Does your conduct reveal that you are a holy man of God? உன்னுடைய கிரியைகள் எல்லாம் உன்னை பரிசுத்தவான் என்று விளங்க பண்ணுகிறது. Do your works manifest that you are a holy man of God? உன்னை காண்கிறவர்கள் உன்னில் என்னத்தை காண்கிறார்கள்? Those who look at you, what do they find in you? நீ போகிற வீட்டில் என்னத்தை பேசுகிறாய்? To the houses that you go, what do you speak? நீ போகிற வீடுகளில் என்ன கிரியைகள் நடக்கிறது? To the houses that you visit, what works are revealed? நீ போன பிற்பாடு அவர்கள் வீட்டில் உன்னை குறித்து என்ன பேசிக்கொள்கிறார்கள்? After you leave that house, what do they speak about you? அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, உன்னை அவர்கள் பரிசுத்தவானாக காண வேண்டும். They must see you as a holy man of God. உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? How is your word? உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? How are your deeds? உன்னுடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது? How is your conduct? ஒரு பரிசுத்தமானாக நீ உன்னை விளங்க பண்ண வேண்டும். You must manifest yourself as a holy man of God. ஆகினால் உன்னை காண்கிறவர்கள் உன்னை பரிசுத்தமானாக காண வேண்டும். Those who see you must see you as a holy man of God. அவர் அவனை பரிசுத்தமானாகத்தான் பார்த்தார்.
she saw him as a holy man of God. Aginal purushan edathil sonna avar oru parisuthavan endru kaangiren. She testified to her husband, I see that this is a holy man of God. Arimiyana devunde pile nammude jeevithil ippadi oru saatchi vendum. Beloved child of God, we need such a testimony in our lives. Aduthu ondu raja ondu samuel 16th adhigaram 18th vasanatha padikkumbodhu, when we read 1 samuel chapter 16 verse 18, அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதீதரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தர்யம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். அருமையாவிலே கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். Beloved ones, the Lord was with David. அங்க ஒரு மனுஷன் தாவீதை குறித்து இப்படி சொல்லுகிறார். One of the persons speak about David like this. பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் கண்டிருக்கிறேன். Behold, I have seen a son of Jesse the Bethlehemite. அங்கு ஈசாயின் குமாரரில் ஒருவனை நான் கண்டிருக்கிறேன். I have seen a son of Jesse the Bethlehemite. ஈசாய்க்கு எத்தனையோ குமாரர்கள் இருந்தார், அதில் ஒருவனை நான் கண்டிருக்கிறேன். Jesse had many sons, but he says, I have seen a son. அவன் வாசிக்கிறதில் தேறினவன். He is cunning in playing. அவன் பராக்கிரமசாலி. A mighty valiant man. அவன் யுத்த வீரன். A man of war. அவன் காரிய சமர்த்தன். Prudent in matters. அவன் தைரியம் உள்ளவன். He is a bold man. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். The Lord is with him. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நீ வாசிக்கிறதில் தேறினவனாக இருப்பாய். If the Lord is with you, you will be cunning in playing. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நீ வாசிக்கிறதில் தேறினவனாக இருப்பாய். If the Lord is with you, you will be cunning in playing. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், ஆனால் நீ பராக்கிரமசாலியாக இருப்பாய். If the Lord is with you, you will be a mighty valiant man. அதனால் தான் கிதியோனோடு கர்த்தர் சொல்லும்போது, That is why the Lord tells Gideon. தேவ தூதன் வந்து சொல்லும் போது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். The Lord is with you, O mighty man of valor, says the angel of God. கர்த்தர் கூட இருந்தால் அவன் பராக்கிரமசாலி. If the Lord is with a person, he is a mighty man. காரணம், கர்த்தரே பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறார். Because the Lord himself is a mighty man of valor. எரேமியா ஒரு முறை சொல்லும் போது, when Jeremiah says this once, Jeremiah 20th அதிகாரத்தில் இப்படி சொல்கிறார். In Jeremiah chapter 50 he says, கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். But the Lord is with me as a mighty man of valor. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். அருமையாவிலே, கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். The Lord is with me as a mighty man of valor. எப்பொழுது இந்த வார்த்தை அவன் சொல்லுகிறான்? When does he say this? எப்பொழுது கர்த்தர் அவனோடு பராக்கிரமசாலியாக இருந்தார்? When was the Lord with him as a mighty man of valor? பஸ்கூர் என்கிற ஒரு மனுஷன் அவனை அடித்து விட்டான். A man by name Basku smote him. அடித்து அவனை இழுத்து கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டு விட்டான். He dragged him and threw him into the prison. இது ரெண்டு மூன்று வசனங்களை நாம் வாசிக்கிறோம். We read about that in verses 2 and 3. அன்றைக்கு எரேமியாவுக்கு துக்கம் வந்து விட்டது. On that day Jeremiah was grieved. இனி நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். He said, I will no more speak the word of God. ஆண்டவருடைய வார்த்தை அவனுடைய எலும்புகளுக்குள் அடைபட்டு அக்னி போல எரிய ஆரம்பித்தது. But the word of words of God were locked in his bone and it started burning. இப்பொழுது எரேமியா என்ன சொல்கிறான்? Now what does Jeremiah say? நான் இணங்கினேன். I submitted myself, yielded myself. கர்த்தர் என்னை இணங்க பண்ணினார். The Lord caused me to yield. கர்த்தர் என்னை இணங்க பண்ணினார். The Lord caused me to yield. நான் இணங்கினேன். And I yielded. அந்த ஒரு வசனம். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் என்னை இணங்க பண்ணினார், நான் இணங்கினேன். The Lord caused me to yield and I yielded. இணங்குதல் எல்லா குற்றங்களையும் அது மூடிவிடும். When we yield, it will result in all the sins being covered. கர்த்தர் இப்பொழுது எரேமியாவை இணங்க பண்ணினார். The Lord made Jeremiah to yield. அவன் ரெண்டு பேரிடத்தில் இணங்கினார். He yielded himself to two people. அடிக்க ஒப்பு கொடுத்த ஆண்டவரிடத்தில் இணங்கினான். And he yielded himself to the Lord, surrendering himself to be beaten. தன்னை அடித்த மனுஷன் இடத்தில் இணங்கினான். And he also yielded himself before the men who smote him. துக்கம் வந்தபோது சில முடிவுகள் எடுத்தான். When he was grieved, he took certain decisions. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இடப்பட்ட போது இணங்கினான். But when the Lord dealt with him, he yielded. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உன்னுடைய வாழ்க்கையில் இணங்கி போகிற அனுபவம் இருக்கிறதா? Do you have this nature of yielding? எரேமியாவை கர்த்தர் இறங்க பண்ணினார். The Lord caused Jeremiah to yield. அப்படி இணங்கி போனபடினால்,
when he submitted to yield கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக அவனோடு கூட இருந்தார் the lord was with him as a mighty man of valor அருமையான தேவனுடைய பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை எத்தனையோ பேரோடு இணங்க முடியாமல் நீ இருதயத்தில் பிரிந்தவனாக இருக்கிறாய் Beloved child of God, you are divided in your heart because you are not able to go together with many people. You are not able to yield, submit to them. இன்றைக்கு தேவ சமூகத்தில் இணங்கி போக முடியாது. நீ தீர்மானிப்பாயானால். If you decide to yield yourself and to go in unison with them. எரேமியாவோடு கர்த்தர் பராக்கிரமசாலியாக இருந்தது போல கர்த்தர் உன்னோடும் பராக்கிரமசாலியாக இருப்பார். Like the Lord was with Jeremiah as a mighty man of valor, he will be with you as well. கர்த்தர் உன்னோடு பராக்கிரமசாலியாக இருக்கும்போது நீ பராக்கிரமசாலி. When the Lord is with you as a mighty man of valor, you are a mighty man. அதனாலே அங்கு தாவீது அவன் பராக்கிரமசாலி. On that day David was a mighty man of valor. அவன் வாசிக்கிறதில் தேறினவன். He was cunning in playing. அவன் ஒரு யுத்த வீரன் He was a man of war நல்ல யுத்தம் பண்ணக்கூடியவனாக இருப்பான் He was able to fight well நம்முடைய யுத்தம் எங்கே Where is our battle நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல Our battle is not with flesh and blood நாம் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் யுத்தம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் We must be those fighting our battles in the presence of God in prayer அந்தகாரத்தின் வல்லமைகளை எதிர்த்து தேவ சமூகத்தில் ஜெபத்தில் போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும் We must be able to strive against the forces of darkness in prayer in the presence of God வாழ்க்கையில் சில காரியங்கள் யுத்தத்தை அறியவும் யுத்தத்தை பழகவும் என்று வேதம் சொல்கிறது வாழ்க்கையில் சில காரியங்கள் யுத்தத்தை அறியவும் யுத்தத்தை பழகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது there are certain incidents permitted in life for us to know the war and to get acquainted to war நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்தில் படிக்கும் போது யுத்தத்தை அறியாத அவர்கள் யுத்தத்தை அறியவும் யுத்தத்தை பழகவும் சில ஜாதிகளை அவர் விட்டு வைத்தார் and the lord left certain nations undestroyed so that the children of Israel can know war and get acquainted with war நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல our warfare is not with flesh and blood நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல our warfare is not with flesh and blood துரைத்தனங்களோடு அதிகாரத்தோடு வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம் we have our war against principalities against powers against spiritual wickedness in high places and against the rulers of darkness of this world இந்த வல்லமைகளை கீழ்ப்படுத்தும்படி நல்ல ஒரு ஜெபத்தில் போராடுகிற மனுஷராக இருக்க வேண்டும் in order to subdue these powers we must be able to strive well in prayer போராடுகிறவர்கள் மேற்கொள்வார்கள் those who strive will prevail போராடுகிறவர்கள் மேற்கொள்வார்கள் those who strive will prevail யாக்கோபு போராடினா Jacob strove அவன் மேற்கொண்ட he prevailed அவருடைய சாட்சி என்ன what was his testimony கர்த்தரை முகாமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் I saw the Lord face to face and I survived உனக்கு நல்ல ஒரு யுத்தம் பண்ணுகிற அனுபவம் இருக்குமேயானால் if you have this habit of fighting well இந்த வல்லமைகளை எதிர்த்து தேவ சமூகத்தில் நீ போராடுவாயானால் if you resist these powers and strive in the presence of god ஒரு நாள் வரும் நீ ஆண்டவரை முகாமுகமாய் தரிசிப்பாய் a day will come when you will see god face to face ஒரு நாள் வரும் நீ ஆண்டவரை முகாமுகமாய் தரிசிப்பாய் a day will come where you will see lord face to face அருமையான தேவனுடைய பிள்ளையே நீ யுத்த வீரனாக இருக்க வேண்டும் beloved child of god you must be a man of war அவன் யுத்த வீரன் He was a man of war. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். The Lord was with him. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். The Lord will be with you. நீ நல்ல ஒரு யுத்த வீரனாக இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு நிச்சயமாய் இருப்பார். If you will be a good man of war, the Lord will surely be with you. அவன் காரிய சமர்த்தன். He was a man who was shrewd in matters. அருமையான காரிய சமர்த்தன். He was shrewd in matters. எந்த காரியத்தையும் சாமர்த்தியமாய் செய்யக்கூடியவன். He will do everything in a very prudent and shrewd way. கர்த்தரோடு கூட இருப்பாரேனால் நீ எல்லா காரியங்களையும் சாமர்த்தியமாய் செய்யக்கூடிய மனுஷனாக தான் இருப்பாய். If the Lord is with you, you will be prudent in matters. அவன் சௌந்தரியம் உள்ளவன். He was a comely man. அருமையாவிலே அவன் சௌந்தரியம் உள்ளவன் He was a comely man நல்ல ஒரு அழகு உள்ளவன் He was having a good beauty அகினாலே அருமையாவிலே அழகு வேதத்தில் பல விதங்களில் உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது The word of God tells that beauty is formed in many ways இந்த அழகு இருந்தால் கர்த்தர் கூட இருக்கத்தான் செய்வார் If this beauty is in you the Lord will be with you பரிசுத்தம் ஒரு அழகு
Holiness is a beauty. பிரதிஷ்டை ஒரு அழகு. Consecration is a beauty. சிம்சோனோடு கர்த்தர் இருக்க காரணம் அந்த பிரதிஷ்டை நிமித்தம் தான் இருந்தார். The Lord was with Samson because of his consecration. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ தேவனோடு பிரதிஷ்டை பண்ணி உடன்படிக்கை பண்ணி இணைந்து ஜீவிக்க முடியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். So you are a chosen vessel of God so that you might consecrate yourself with God. You must make a covenant with God and yield yourself to him. ஆகினால் அவன் சௌந்தரியம் உள்ளவன் என்று It is said that David was a comely person. வாசிக்கிறதில் தேறினவர். He was cunning in playing. அருமையாவளே, அவன் என்னத்தை வாசிப்பார்? Beloved ones, what did he play? அவன் வாசிக்கிறதில் தேறினவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that he was cunning in playing. வேதத்தில் நாம் ஒரு வசனத்தை படிக்கிறோம். We read it in four verses in the word of God. 2 நாளாகமும் 34வது அதிகாரம் 12வது வசனத்தில் படிக்கும்போது, when we read 2 Chronicles chapter 34 verse 12, விசாரிப்புக்காரராய் வைக்கப்பட்டிருந்த அந்த லேவியர் அனைவரும் கீத வாத்தியங்கள் வாசிக்க அறிந்தவர்கள். We read that the Levites knew they were skillful in all instruments of music. அவர்கள் கீத வாத்தியங்கள் வாசிக்க அறிந்தவர்கள். They were skillful in instruments of music. அவன் வாசிக்கிறதில் தேறினவன் என்று சொன்னால் சுரமண்டலத்தை எடுத்து கீத வாத்தியத்தை எடுத்து நல்லா வாசிப்பார். It, when it is said that he is cunning in playing, he would play the harp well, he would play the instruments of music well. இந்த கீத வாத்தியங்களை வாசிப்பது என்று சொன்னால் என்ன? What does it mean by playing the instruments of music? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காது வாழ்நாளெல்லாம் ஆண்டவரை துதித்து நன்றியுள்ள இருதயத்தை வெளிப்படுத்துவதுதான் கீத வாத்தியம். Not forgetting the benefits that the Lord has done in our lives and revealing our gratitude all the days of our life is playing the instruments of music. ஏசாயா 30வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது, when we read Isaiah chapter 30 verse 20, கர்த்தரினை ரட்சிக்க வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவனால் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தார். என் ஜீவனால் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் கீத வாத்தியத்தை வாசித்து பாடுவோம். We will play the instruments of music and sing in the house of the Lord all the days of our life. என்றால் கர்த்தர் எங்களை ரட்சிக்க வந்தார். Because the Lord came to save us. ஆண்டவர் எங்களுக்கு இந்த ரட்சிப்பை தந்தார். The Lord gave us this salvation. அருமையாவளே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தில் வாழ்நாளெல்லாம் கீத வாத்தியத்தை வாசிப்போம். We will come to the house of the Lord and all the days of our life we will play the instruments of music. கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தந்தார். The Lord has given us this salvation. இந்த சத்தியத்தை தந்தார். The Lord has given us this truth. பாஸ்டர் கூட ஆவியில நிரம்பும் போது இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் கையை தட்ட வேண்டும், அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்று சொன்னார்கள். When we was getting filled in the spirit, pastor also told us that we must clap our hands and reveal our joy by clapping our hands. ஆண்டவர் செய்த நன்மை ஒரு நாளும் மறக்கவே கூடாது. We must never forget the goodness the benefits that the Lord has done. அந்த நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை துதிக்க துதிக்க நமக்குள்ள விசுவாசம் பலன் கொள்ளும். When we count those blessings and with a heart of gratitude when we praise God, when we continue to praise God, கர்த்தர் செய்த நன்மையை ஒரு நாளும் மறந்து போக கூடாது. We must never forget the goodness of the Lord. நன்மை செய்த அன்றைக்கு ஆலயத்தில் வந்து மைக்கை பிடித்து சாட்சி சொல்லுகிறது பெரிய காரியம் அல்ல. It is not a great thing to come to the service and testify about the goodness that the Lord has done. கர்த்தர் எங்களை ரட்சிக்க வந்தார். The Lord has come to save us. ஆகினால் எங்கள் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நாங்கள் கீத வாத்தியத்தை வாசிப்போம். So all the days of our life we will go to the house of the Lord and play the instruments of music. வாழ்நாளெல்லாம் தேவ சமூகத்துக்கு வரும்போது நன்றியுள்ள இருதயத்தை காட்ட வேண்டும். So when we come to the house of the Lord all the days of our life we should express our gratitude. நம்மில் எத்தனை பேருக்கு தேவ சமூகத்துக்கு வரும்போது அந்த நன்றியுள்ள இருதயம் இருக்கிறது? How many of us have that heart of gratitude when we come to the presence of God? நம்மிலே 106வது சங்கீதத்தில் நாம் படிக்கும்போது, beloved ones, when we see in Psalm 106 அங்கு கர்த்தர் நன்மை செய்த போது பாடினார்கள், ஆடினார்கள், துதித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். We find that when the Lord did good things to them they sang and danced and did all kinds of things. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்து போனார். But soon they forget his works. 106:12-13 அப்படி தான் வாசிக்கிறோம். We read about that in verses 12 and 13 of Psalm 106. அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். They believed his words and sang his praise. ஆனால் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்து போனார்கள். But soon they forget his works. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம், whenever you come to the house of God, உனக்குள் நன்றியுள்ள இருதயம் இருக்க வேண்டும். You must have a heart of gratitude welling up. கர்த்தருடைய ஆலயத்துக்கு துதிக்கும்படியாய் போவார்கள்.
they went to the house of the Lord in order to praise God. 122வது சங்கீதத்தில் படிக்கும்போது, when we read Psalm 122, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். I was glad when they said unto me, let us go unto the house of the Lord. என்ன மகிழ்ச்சி! What is the joy! அங்கு போய் ஆண்டவரை துதிக்க போகிறேன். Because I'm going to go there and praise God. அங்கு அந்த ஜனம் கர்த்தரை துதிக்கும்படியாக வரும். The people will come to praise God. 4வது வசனத்தில் நாம் படிக்கும்போது, when we read verse 4, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக போகும். Whither the tribes go up, the tribes of the Lord, unto the testimony of Israel, to give thanks unto the name of the Lord. அவங்களுக்கு மகிழ்ச்சியா அதுதான். That is their joy. அதற்காக தான் ஆலயத்துக்கு சந்தோஷமாக வந்தார்கள். That is why they gladly came to the house of God. நீ நல்ல வாசிக்க தேறினவனாக இருப்பாயானால், if you are cunning in playing, வாசிப்பதில் நீ தேறினவனாக இருப்பாயானால், if you are an expert in playing, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். Surely the Lord is with you. நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். Surely the Lord will be with you. உன்னை காண்கிறவர் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதை காண முடியும். Those who see you will be able to see that the Lord is with you. நீ கர்த்தரை துதிக்கிறதை பார்த்து பார்த்து அவர்கள் அதிசயப்படுவார்கள். They will see you continually praising the Lord and they will marvel. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு அந்த நன்றி உள்ள இருதயம் உண்டா? Beloved ones, do you have that heart of gratitude? இந்த நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தைரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். Those who have this heart of gratitude will be bold in any circumstance. அவன் வாசிப்பதில் தேறினவர். He was cunning or expert in playing. அதனால் தான் சவுலை பார்த்து சொன்னான். That is why he looked at Saul. கோலியாத்தை பார்த்து கலங்கின சவுல். Saul, who was troubled looking at Goliath. முழு இஸ்ரவேலரும் கோலியாத்தை பார்த்து கலங்கினார்கள். The whole Israel was troubled at the sight of Goliath. உங்கள் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டாம். None of your hearts need to be troubled. நான் போய் அவனை மேற்கொள்வேன். I will go and overcome him. இந்த தைரியம் எப்படி வந்தது? Where did this get this boldness? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். Because the Lord is with him. அவனோடு கூட இருக்க காரணம் என்ன? What is the reason for the Lord to be with him? தேவன் செய்த நன்மையை மறக்கவில்லை. Because he did not forget the goodness of the Lord. என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும்போது, when I was feeding the sheep of my father, ஒரு விஷயம் ஒரு கரடி வந்தது. Once a bear came. ஒரு விஷயம் ஒரு சிங்கம் வந்தது. Once a lion came. மந்தையில் உள்ள ஆட்டை பிடித்தது. And they took hold of a lamb. அதன் வாய்க்கு தப்பு வைக்கும்படி பிரயாசப்பட்ட போது, and when I labored in order to cause the lamb to escape from its mouth, அது என் மேல் பாய்ந்தது. It jumped upon me. அதை நான் பிடித்து அடித்து கொண்டு போட்டேன். And I smote it, I tore it apart. அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்பு வைத்தவர், the Lord who caused me to escape from the hands of that lion and bear, பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்பு வைப்பார், he will also cause me to escape from the hand of this Philistine. விசுவாசம் பலன் கொண்டது. His faith prevailed. தைரியம் உண்டானது. He had boldness. கர்த்தர் கூட இருந்தார். The Lord was with him. ஜெயம் உண்டானது. And he took victory. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, உன்னுடைய ஜீவிதத்தில் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். The Lord has done many goodnesses in your life. இன்றைக்கும் கர்த்தருடைய சந்திப்பு உனக்கு உண்டாகி திரும்பவும் அவர் உன்னை சித்தித்து உருவாக்கும்படியாக. In order to the Lord to visit you today and in order to recreate you, இந்த வார்த்தை உனக்கு தந்திருக்கிறார். He has given you this word. இந்த வார்த்தையை பெற்ற நீ இதற்கு நன்றியாக இருக்க வேண்டும். You who have received this word, you must be grateful for this word. எத்தனை பேர் நன்றியுள்ள இருதயத்தை வெளிப்படுத்த போகிறோம்? How many of us are going to reveal that heart of gratitude? கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். Let's close our eyes and let's surrender ourselves into the hands of God. நம்முடைய இருதயத்தை திறப்போம். Let's open our heart. கைகளை உயர்த்துவோம். Let's lift our hands. கர்த்தரை துதிப்போம். Let's praise God. தேவனை துதிப்பதே அல்லாமல் வேற என்னத்தை செய்ய முடியும்? What can we render unto God except praise? ஆண்டவர் எண்ணுக்கடங்காத நன்மையை செய்திருக்கிறார். The Lord has done innumerable benefits in our life. திரும்பவுமாக கர்த்தருடைய சந்திப்பு உண்டாக முடியாகவே இந்த கன்வென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought us so that once again we might have a visitation from God. இன்றைக்கு இந்த கர்த்தருடைய சந்திப்பு நமக்கு உண்டாகும்போது, today when we have this visitation from God, நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு மாறுதல் உண்டாகத்தான் செய்யும். Definitely there will be a change in your life. நம்மை காண்கிற ஜனங்கள் நம்மை வித்தியாசமாய் பார்ப்பார்கள். People who look at us will see a change in us. இன்றைக்கு உன்னை காண்கிற ஜனங்கள் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை காண வேண்டும். The people who see must be able to see that the Lord is with you. உன்னை பகைத்தவர்கள் உன்னோடு ஐக்கியப்பட வேண்டும். Those who hated you must be once again united with you. உடைந்த குடும்பங்கள் ஒன்றாக்கப்பட வேண்டும். Broken families must be united. நீ கையிட்டு செய்கிற தொழிலில் கர்த்தர் நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கப்பட வேண்டும். Whatever you lay your hands upon, the Lord must cause the work of your hands to prosper. இனி நீ நஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. Henceforth you must not meet losses. இனி நீ கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. Henceforth you must not meet difficulties. உன்னை சந்திக்க முடியாது, உன்னை ஆசீர்வதிக்க முடியாது.
இவனை சந்திக்கிறார். The Lord is visiting you in order to bless you. ஈசாக்கை சந்தித்தவர். The Lord who met Isaac. நீ இங்கே இரு என்று சொன்னபோது. When the Lord said remain here. அவன் கீழ்ப்படிந்தான். He obeyed. அவர் அவனை ஆசீர்வதித்தார். The Lord blessed Isaac. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கண்டான். He saw a 100-fold blessing. நீ தேவனுக்கு கீழ்ப்படிவாயானால். If you obey the Lord. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். The Lord is the one who blesses you. நீ செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவன். He is the one who causes everything you do to prosper. உன்னை காண்கிறவர்கள் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது என்று சொல்ல வேண்டும். Those who see you must be able to see that everything you do is prospering. ஆகினால் நன்றியுள்ள இருதயத்தை வெளிப்படுத்துவோம். So let's express a heart of gratitude. வாயை திறந்து சத்தமாய் கர்த்தரை துதிப்போம். Let's open our mouth and loudly let's praise God. நீ கர்த்தரை துதிக்கும்போது when you praise God ஒரு மேகம் எழும்பும். A cloud will arise. ஒரு மழை உன்மேல் பெய்யும். மழை உன்மேல் பெய்யும். There will be a rain falling on you. அங்கு 147வது சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? What do we read in Psalm 147? கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். Sing and praise the Lord. அவர் வானத்தை மேகத்தினால் நிரப்பி He fills the cloud with water. பூமிக்கு மழையை உண்டாக்குவார். And sends rain for the earth. நீ துதிக்க துதிக்க நீ தேவனை துதிக்க துதிக்க as you praise God ஒரு மேகம் உண்டாகும். There will be a cloud. ஒரு அபிஷேகத்தின் மலை ஊற்றப்படும். There will be a rain of anointing poured. இதுதான் கர்த்தர் உன்னை சந்திக்கிறதுக்கு அடையாளம். This is the sign that the Lord is visiting you. எல்லாரும் கையில உரத்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். Let's lift up our voices, let's lift up our hands and praise God. ஆமென். சோத்ரம் ஆண்டவரே. சோத்ரம் 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 அருமையான தேவருடைய ஜனமே, நம்முடைய கன்வென்ஷனின் முதல் நாள் சாயகால வேளையில் அவருடைய சமூகத்தில் கூடி வந்ததான நம்மோடு ஆண்டவர் பேசினார். அவர் பேசின வார்த்தையை கவனித்து பாருங்கள். யோசேப்பு தன்னுடைய அந்திய காலத்தில்
தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னார், தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அவர் சந்தித்து பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார். ஆமென். நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். தேவனால் சந்திக்கப்படுகிற மனிதர்கள் எப்படி காணப்படுவார்கள் என்பதை பற்றி ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருந்தார். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி நமக்கு இருக்கிற பலத்தோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கடந்த நாட்களில் ஏறக்குறைய ஒரு வருடமாக நாம் கர்த்தரை சரியான விதத்தில் ஆராதிக்க முடியாமல் போய்விட்டோம். ஆனாலும் ஆண்டவர் மறுபடியுமாக நமக்கு இறங்கி நம்மை சந்தித்திருக்கிறார். கடந்த வருடங்களிலே ஆண்டவர் கொடுத்ததான அந்த சுயாதீனத்தை நாம் ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் செலவழிக்காமல் போனது நிமித்தம் அவர் விரும்புகிறது போல ஆராதனை, அவர் விரும்புகிறது போல ஒரு பரிசுத்த ஜீவியம், அவர் விரும்புகிறது போல தெய்வத்தை கணம் பண்ணுகிற கணம், அவர் விரும்புகிறது போல அவரோடு நெருங்கி உறவாடுகிற உறவு, இவைகளையெல்லாம் நாம் சரியான விதத்தில் செய்யாமல் போனபடியினால் ஆண்டவர் நம்முடைய ஆராதனையை வெறுத்தார், நம்முடைய ஜபத்தை வெறுத்தார், நம்முடைய சபை கூடுதலை வெறுத்தார், நம்மை சில காலம் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போது கர்த்தர் மறுபடியுமாக நம்மை சந்தித்திருக்கிறார். நம்முடைய சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்த்தார். இனி உள்ள நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல, நாம் மிகவும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம். கொடுமையான ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம், கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த கொடிய காலத்தில் தான் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. எல்லா தேவருடைய பிள்ளைகளும் ஒருமனப்படுவோமாக. கர்த்தர் மீண்டும் ஆய் நமக்கு இறங்கியவரை ஆராதிக்க ஒரு வழியை திறந்திருக்கிறார். கொஞ்ச பலன் இருந்தாலும் அதை மறுதலியாமல் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்காகவே வாழ்ந்து அவரோடு உறவாடி அவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறும்படி ஒரு சரியான தீர்மானத்தோடு ஆண்டவரிடத்தில் நெருங்குவோமாக. நம்முடைய கவனியங்கள், நம்முடைய தேவன் இரக்கம் உள்ள தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவன். அவர் நித்திய வாசி, பரிசுத்தர் என்கிற நாமம் உடையவர். அவர் உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர். அதே நேரத்தில் யார் தங்களை தாழ்த்தி தங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே கடந்த நாட்களை நாங்கள் வீணாக்கி விட்டோம், இனி எங்களுக்கு கொஞ்ச நாட்களை தந்தால், ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பூமியில ஜீவிக்க ஒரு நாளை தந்தீரானால் அந்த நாள் முழுவதும் நான் உமக்காகவே வாழ்வேன், உம்மோடு உறவாடுவேன், உண்மையே உயர்த்துவேன், உண்மையே மகிமைப்படுத்துவேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தின் மழையை ஊற்ற போகிறார்.
இந்த நேரம் கத்தர் உன்னை சந்திக்கிற நேரம், இந்த நேரம் கத்தர் உன்னை சந்திக்கிற நேரம். உன்னுடைய முகத்தை கத்தர் பிரகாசிக்க போகிறார். உன்னுடைய இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறப்போகிறது. உன்னுடைய அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆக போகிறது. உன்னுடைய அழுகையை கண்டார், உன்னுடைய துக்கத்தை கண்டார், உன்னுடைய வேதனையை கண்டார், உன் இருதய வியாகுலத்தை கண்டார். இது கத்தருடைய சந்திக்கிற நேரம். பிரியமானவர்களே, இன்னும் 5 நிமிடம் தான் இருக்கிறது. தேவன் என்னை சந்தித்தார் என்ற நிச்சயத்தோடு ஒவ்வொருவரும் இந்த இடத்தை விட்டு வெளியே போக வேண்டும். ஆண்டவர் சந்திக்க ஆவலோடு இருக்கிறார். நாம் அந்த இடத்துக்கு இறங்கி வரும்போது பணிந்த ஆவியுள்ளவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக, நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா! ஒரு தீர்மானம் எடுப்போமா? எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, இனி நான் வாழ்ந்தால் உமக்காக வாழ்வேன், உமக்காக மட்டும் வாழ்வேன். இனி வேறு யாருக்காகவும் நான் வாழ்வதில்லை, உமக்காக மட்டும் வாழ்வேன். என்ன வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன யுத்தங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், நான் உமக்காக வாழ்வேன். ஒரே நாள், ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் உமக்காக வாழ்வேன். எல்லாரும் வாயை திறந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். அருமையான தேவருடைய பிள்ளையே, வானம் உனக்காக திறந்திருக்கிறது, வானம் உனக்காக திறந்திருக்கிறது. தங்களை தாழ்த்தின ஒவ்வொரு தேவருடைய பிள்ளைகளுக்காக, சரியான தீர்மானம் எடுத்த தேவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வானத்தை திறந்திருக்கிறார். ஒரு மகா பெரிய வல்லமை, ஒரு அபிஷேகம் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது.
பலவீனர்களை அவர் பலசாலிகளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த தேசம் காணும்படி கத்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வதை நீ காண்பாய். தேசம் காடும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டோ, நான் உமக்காய் வாழ வேண்டோ. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டோ, நான் உமக்காய் வாழ வேண்டோ. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டோ, நான் உமக்காய் வாழ வேண்டோ. எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டோ, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா தடைகளையும் அகற்றி முதலாம் நாள் கூட்டத்தை தேவன் ஆசீர்வாதமாக நடத்தினபடியினால் நன்றியுடன் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் நமக்கு வெளிப்படுத்திய ஆழமான எல்லா சத்திய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் தேவனை சந்திக்க போகிறோம், ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நம்பிக்கை யோசேப்புக்கு இருந்தது. நாமும் அவரை சந்திக்க போகிறோம், அந்த நாளுக்கென்று தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிச்சயமாக பரம கனானில் பிரவேசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதற்காக மாம்சீக சுபாவங்கள் இல்லாமல் வாக்குவாதங்கள் இல்லாமல் ஜீவிக்க கிருபத்தின்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வீகமான சுபாவத்திலும் தெய்வீக அழகிலும் காணப்பட உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் வெளிப்படுத்துகிற எல்லா சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க கீழ்ப்படுதலின் ஆவியே தெருபடியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியங்களும் தேவன் பொருட்படுத்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமார பரிசுத்தாவியானவர்க்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வருடத்தில் நீர் எங்கள் மேல் வைத்த உடைய பெரிதான இரக்கத்தினால் இப்படி ஒரு கன்வென்ஷனை நீர் ஆயத்தம் பண்ணி தந்தபடியினால் நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்புக்கும் உம்முடைய அனாதி சிநேகத்துக்கும் உம்முடைய இரக்கத்துக்கும் கடந்த நாட்களிலே பாத்திரமாய் நடந்து கொள்ளாதபடியினால் சில காலங்கள் ஆமை ஆண்டவரே விடுதலையோடு உமை ஆராதிக்க முடியாதபடி நாங்கள் சிறையிருப்புக்குள் இருந்தது போல் காணப்பட்டோம். ஆனாலும் எங்களுடைய தேவன் ஆண்டவரே முடிவில்லாத இரக்கங்களை உடையவர்.
அவர் ஆண்டவரே நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், ஆயிரம் தலைமுறைக்கு இறங்குகிற தேவர். எங்களுடைய பிதாக்களை நினைவு கோர்ந்து நீர் மறுமுடிவாக எங்களுக்கு இறங்கி இந்த நாட்களில் தந்திருக்கிற விடுதலைக்காக நாங்கள் போய் ஸ்தோத்திருக்கிறோம். மெய்யாகவே நீர் எங்களை சந்தித்தீர் என்ற விசுவாசத்தை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இனி உள்ள நாட்கள் அவர் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு உறவாடி உண்மையே பிரியப்படுத்தி உண்மையே நாங்கள் சந்தோஷப்படுத்தி எந்த சூழ்நிலையிலேயும் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்படி எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இது முதற் கொண்டு ஒவ்வொரு கூட்டத்தை நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இனி எங்களுடைய வாழ்க்கையில் வாக்குவாதம் இருக்காது, எங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்படியாக இருக்காது, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருக்காது. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்துல சமர்ப்பிக்கிறோம். நீர் எங்கள் மேல் ஊற்றினுடைய வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கு நீர் தந்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அந்த பலத்தோடு நாங்கள் உம்மை பிரியப்படுத்திக் கொண்டு பலத்தின் மேல் பலரடைந்து சீக்கிரத்திலே நாங்கள் உம்மை சந்திக்கிற அந்த நாளுக்கு ஆயத்தமாயிருக்கும்படி எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து உள்ள கூட்டங்களை ஆசீர்வதித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமே. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை தந்த ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களை எல்லாம் நீர் பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். வசனங்களை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒப்பு கொடுத்த எல்லா தேவ ஜனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்மளவரோடு விசேஷமாக தேவ சமூகத்தில் வந்த விடுதலையை பெற்ற ஆசீர்வாதங்கள் பெற்ற எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இன்று முதல் கொண்டென்றென்றைக்கும் இருப்பதாக. மூன்று அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.